சொசைட்டில சர்டின் டாமினன்ஸால அப்ரஸ்ட் ஆர் சப்ரஸ்ட். ஸோ அவங்களை தான் நம்ம சபால்டன் சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா காயின் பண்ணது ஆண்டனியோ கிராம்ஸ்கி அப்படிங்கறது வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அ காலனைஸ்டு பெர்ஸ்பெக்டிவ், காலனைசேஷன், காலனைஸ்ட் ஹெஜ்மனிக்கல் ஐடியாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் காயின் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சபால்டன் அப்படிங்கிற டேர்மா நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்கோர்ஸ்ல வி கேன் அப்ளை, லைக் ஈவன் இன் ஃபெமினிசம் வி கேன் அப்ளை த டேர்ம் சபால்டன். ஸோ ஹியர் த மார்ஜினலைஸ்டு வேர் விமன், நம்ம ஃபெமினிசம் பத்தி பார்க்கும்போது, அண்ட் when we talk about the caste system in India, right? So the outcast அப்படி இல்லைன்னா தலித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சபால்டன், ரைட்? அண்ட் தென் கெலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா காலனைஸ்ட் கண்ட்ரிஸ், காலனைசரால காலனைஸ் பண்ணப்பட்ட கண்ட்ரிஸ், தே ஆர் சபால்டன். இப்ப நீங்க ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அப்ரஸ்ட் யார், மார்ஜினலைஸ்ட் யார், பிளாக். ஸோ தே ஆர் சபால்டன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்கோர்ஸ்ல வி கேன் அப்ளை திஸ் டேர்ம் சபால்டன். ஸோ அதுல இன் டுடேஸ் கிளாஸ் வி கோனா டிஸ்கஸ் அபவுட் Dalit studies. Okay, so recently we have certain type of questions from this particular area alone. Ena ning Indian writing in English nu solitta nare Indian writers nama paathirukku. So adula or different branch da inda Dalit literature abingiradhu. So idhila irukka koodiya prominent members seringla prominent works, right? They mostly they'll ask questions from syllabus seringa, central university or state university and the syllabus la irukkudiya works la irundha ungalku vandu Dalit literature patta varaiku questions irukum. Okay, so we'll start to trace the origin of Dalit literature. So first of all who were these people, Dalit adukku enna artham yerka theriyuma, what is the meaning of Dalit? என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஒரு சொசைட்டில இருந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை நம்ம என்ன பண்றோம், அது தனியா அப்படியே செக்ரிகேட் பண்ணி we had given the name untouchables to them, right? So பாருங்க அதுவே ரொம்ப டெரோகேட்டரியான டேர்ம் இல்லைங்களா, அன்டச்சபிள்னு ஒரு அனதர் ஹியூமனை பார்த்து ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த டேர்ம்ங்கிறதே ரொம்ப டெரோகேட்டரியான ஒரு விஷயம் தான், ரைட்? ஸோ இப்போ இதோட ட்ரேஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஸ்டில் இன் 21st century இட் இஸ் தேர், ரைட்? இப்போ கூட நம்ம ஏதோ ஒரு நியூஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவா நார்மலா மேரேஜா இருக்கட்டும் இல்ல பாலிட்டிக்ஸா இருக்கட்டும் சரிங்களா, மேரேஜஸ்ல பாத்தீங்கன்னா கௌரவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க சரிங்களா. சோ அதுவும் அடிப்படையா பாத்தீங்கன்னா கதை வந்து இந்த கதையா தான் இருக்கும் சரிங்களா, பிகாஸ் ஆஃப் காஸ்ட் இஷ்யூ சரிங்களா. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கம்யூனிட்டியில உள்ள ஆள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி பார்க்காம ஃபாலோ பண்றது. இன்னொன்னு பாலிடிக்ஸ்ல ரொம்ப ப்ரிவலண்ட் பார்க்கலாம். இப்ப கூட ரீசெண்டா ஒரு மூவி கூட ரெஃபர் பண்ணிருந்தாங்க இல்லையா, வடிவேலு எம்எல்ஏவா இருந்தாரு சரிங்களா. ஸோ எம்எல்ஏ வந்து ஒரு அனதர் மென் சரிங்களா. ஸோ அவங்க ஹி பிலாங் டு சர்டன் கம்யூனிட்டி. ஸோ சின்ன வயசுதான் ஃபஹத் ஃபாசில் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ வடிவேலுவோட சின்ன வயசுதான், பட் ஸ்டில் வடிவேலு என்ன பண்ண மாட்டாரு, அவர் முன்னாடி உட்கார மாட்டாரு. ஸோ பாலிடிக்ஸ்ல எந்த மாதிரி காஸ்ட் வந்து இன்டர்ட்வைன் ஆயிருங்கிற மாதிரி பேசிப்பாங்க. ஐ ஃபர்கெட் தி டைட்டில் ஆஃப் தி மூவி, டு யூ நோ? மாமன்னன். ஓகே, மாமன்னனோ மாமனிதனோ சரியா. ஸோ அந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த பாலிட்டிக்கல்ல எந்த மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு, டுடே ஐ டிட்ன்ட் சீ தி மூவி, just a glimpse I have seen Asuran, right? Dhanush act பண்ணிட்டு இருந்தாரு.
அந்த மூவில பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ட் சீன், எண்ட் சீன்லதான் வந்து எண்ட் சீன் கிளைமேக்ஸ பார்த்தாலே கதை புரியுது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பையன் சரிங்களா, அவனோட அண்ணனை கொலை பண்ணிட்டாங்க, ஹி பிலாங் டு சர்டன் அதாவது அவுட் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவன் தான் அந்த பையன். அவனோட அண்ணன் என்ன பண்றாங்க, கொலை பண்ணிடுறாங்க சரியா, அந்த அப்பர் காஸ்ட் மேன். சோ இந்த பையன் என்ன பண்றான், யாரு கொலை பண்ணாங்களோ அவனை கொண்டுடுறான் சரிங்களா. சோ கடைசியில அவன் ஒரு கேள்வி கேட்பான் அவங்க அப்பாட்ட, எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகி தனுஷ் வந்து என்ன பண்ண போறாரு, பையனோட பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. அப்போ அந்த பையன் கேட்பான், ஏப்பா அந்த மனுஷனும் என்ன பண்ணான், நம்ம அண்ணனை கொலை பண்ணான் அப்பர் காஸ்ட், அவனுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கல, ஆனா நம்மளை மட்டும் ஏன் இப்படி துரத்துறாங்க அப்படின்னு கேட்பான். சோ சொசைட்டில இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டில் இருக்கு அப்படிங்கறத ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு மூவி தான் அசுரன். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு நடக்கிற ஒரு சீன் இருக்கும் சரிங்களா, திஸ் பர்டிகுலர் கம்யூனிட்டி ஷுட் நாட் வேர் ஸ்லிப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சோ அதை போட்டு நடந்ததுக்கு அந்த பொண்ணை அதை வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் உண்டு. நமக்கு பார்க்கும் போதே அது எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கும் ரைட். சோ இதெல்லாமே ப்ரிவலண்டா இருந்திருக்கு, இப்பவும் சில இடங்கள்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இத எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க தலித் ரைட்டர்ஸ் சரிங்களா. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்டோபயோகிராபிஸ் வந்து முழுக்க முழுக்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மெயின் ஸ்ட்ரீம் லிட்ரேச்சர், மெயின் ஸ்ட்ரீம் ஆட்டோபயோகிராபி. இப்ப நார்மலா இப்ப நீங்க பேட்ரிக் வைட்டோடது டாரிஸ் லெஸ்ஸிங்கோட ஆட்டோபயோகிராபின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மெயின் ஸ்ட்ரீம் ஆத்தர்ஸோட ஆட்டோபயோகிராபிஸ் நம்ம பாக்குறோம். சோ அவங்களோட நம்ம என்ன பண்ண முடியாது, இவங்களோட வி கான்ட் ஏபிள் டு கம்பேர் பிகாஸ் வி ஹாவ் டு ரீட் திஸ் பர்டிகுலர் லிட்ரேச்சர் இண்டிபெண்டன்ட்லி ரைட். நம்ம அதை என்ன பண்ண முடியாது, வி கான்ட் இன்டர் கனெக்ட் போத் கைண்ட் ஆஃப் ஆட்டோபயோகிராபிஸ் பிகாஸ் ஹோல் எக்ஸ்பீரியன்சஸுமே என்ன பண்ணிருப்பாங்க இந்த தலித் ரைட்டர்ஸ் வந்து அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படியே போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. இன்னும் சில வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய ஆக்டிவிஸ்ட் சரிங்களா, தலித் ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கும் ஆட்டோபயோகிராபி இருக்கும். மோஸ்ட்லி அதை யாரும் சொல்லியிருப்பாரு, தே ஹவ் அப்பாயிண்டட் சம் டெபியூட்டி. சோ அந்த டெபியூட்டி இவங்க கதையை சொல்ல 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 அந்த டெபியூட்டி எழுதியிருக்காரு. சோ அவங்களுக்கு எப்படி வந்து பாலிட்டிக்கலா அவங்களோட அதிகாரம் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, சோ அதை எப்படி பறிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி சோசியலா சரிங்களா படிக்கிறதுங்கிறது இட்ஸ் அன் ஈக்குவல் ரைட்ஸ். சோ அதுவும் எப்படி டினை பண்ணப்பட்டிருக்கு அப்படி. இப்ப நம்ம இங்கிலாந்துலாம் பார்த்தோம், இப்ப கூட ஜெகோபியன் ஏஜ் பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக்ஸ் ஆர் நாட் அலோ டு கெட் இன் டு அ கவர்மெண்ட் ஜாப், எந்த ஒரு மாதிரி எந்த விதமான ஜாப்லயுமே அவங்க இருக்கக்கூடாது, எந்த விதமான சர்ச்சோட அசோசியேட்டா இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீப்புளை என்ன பண்ணி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதுவுமே எனது கைண்ட் ஆஃப் சபால்டன் திங் தான். சோ இப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் நடக்கும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆட்டோபயோகிராபிஸ் எல்லாமே பயங்கர டிஸ்டர்பிங் ரைட். ஐ வுட் லைக் டு கிவ் சம் பேசிக் ஆட்டோபயோகிராபிஸ் ஆஃப் மேஜர் ஆத்தர்ஸ், பிளீஸ் மேக் அ நோட். ஏன்னா எல்லா ஆட்டோபயோகிராபிஸும் நான் மென்ஷன் பண்ணல ஸ்லைட்ல. இந்த ஆட்டோபயோகிராபிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தலித் ரைட்டர்ஸ் எழுதின ஆட்டோபயோகிராபிஸ். First work is Hazari's Untouchable, the autobiography of an Indian outcast. Author vandha Hazari, Hazari. Avaroda autobiography idu. Hazari's Untouchable, the autobiography of an Indian outcast. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹசாரி தன்னோட சைல்டுஹுட்ல இருந்து அன்டச்சபிலிட்டியால என்ன மாதிரியான சஃபர் ஆயிருப்பாரு அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பார் ரைட். அதுலயும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஒர்க் உண்டு, ஹிஸ் நேம் இஸ் அவர் ஆத்தர் ஷரண் குமார் லிம்பாலி, இஸ் வெரி ஃபேமஸ் தலித் ரைட்டர் ஷரண் குமார் லிம்பாலே, LIMBALE. திஸ் ஷரண் குமார் லிம்பாலே ஹி ரோட் அ ஒர்க் கால்ட் த அவுட்காஸ்ட், OUTCAST, outcast. So, இதுல பாத்தீங்கன்னா
மார்ஜினலைஸ் பீப்புளை பத்தி தான் பேசியிருப்பாரு. யூனோ பர்டிகுலரா இதுல எந்த மார்ஜினலைஸ் பீப்புளை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன் ரேஷியல் சாரி தலித் அப்படிங்கிறதே வந்து ஒரு விதமான அப்ரஷன். ஸோ இது வந்து மென்னும் சஃபர் ஆவாங்க, உமனும் சஃபர் ஆவாங்க. இதுல இன்னும் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன் அவங்களோட ஜெண்டராலையும் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுவாங்க. சரிங்களா, நீ வந்து ஒரு உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கும். அண்ட் தென் யூ பிலாங் டு திஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோசியலா அவங்களுக்கான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கும். அண்ட் ஷீ கான்ட் ஏபிள் டு ரெப்ரசன்ட் ஹர் செல்ஃப் இன் எனி சார்ட் ஆஃப் things. There is a work called The Grip of Change by Sivagami. She is also a Dalit writer. So on The Grip of Change அப்படிங்கிற workல அந்த அம்மா அழகா பேசியிருக்கும். அந்த கதை பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி சரிங்களா. ஸோ அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிடையாது சரிங்களா. ஸோ வறுமை பயங்கரமா பாவர்ட்டி இருக்கும், அதால சர்வைவ் பண்ண முடியாது, தினக்கூடியா வேலை பார்க்கும் சரிங்களா. அதாவது டெய்லி லேபர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டெய்லி லேபர்ல அது வேலை பார்க்கும். அதோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கான இடத்துக்கு அதுக்கு பிரச்சனை இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடுக்கு அதுக்கு பிரச்சனை இருக்கும், வாழ்றதுக்கே அதுக்கு பிரச்சனை இருக்கும். பட் ஸ்டில் அந்த உமன் என்ன பண்ணுவா, she is expecting some change in her life. But அந்த change ஐ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பா. பட் கடைசி தான் தெரியும் சரிங்களா, சேஞ்ச்ங்கிறது தானா நடக்காது, கிவ் வாய்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுப்பா சரிங்களா. ஸோ கடைசியில் என்ன பண்ணுவா, அவளை என்ன என்ன விஷயங்கள் அப்ரஸ் பண்ணுதோ அதை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. இங்க இருந்துதான் உங்களுக்கு வந்து தலித் லிட்ரேச்சர் அப்படிங்கறது ஆரம்பிக்குது. வாட் இஸ் தலித் லிட்ரேச்சர், அதாவது தலித் பீப்புள் பல சென்ச்சுரிஸா அடிமைப்பட்டு இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் பீயிங்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தே ஸ்டார்டட் தேர் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் அப்பர் கம்யூனிட்டி அப்பர் சொசைட்டி. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு தலித் லிட்ரேச்சர் அப்படிங்கறது ஆரம்பிக்குது. ஸோ த்ரூ ரைட்டிங்ஸ், ஷார்ட் ஸ்டோரியோ ஆட்டோபயோகிராஃபியோ போயமா நாவலா சரிங்களா, ஏதாவது ஒரு விதத்துல அவங்களோட ரெசிஸ்டன்ஸ பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பர்டிகுலரா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பாருங்க, ஒரு பெரிய ஆதிக்கத்துக்கு எதிராக இருந்து மொத்த இந்தியாவுமே போராடி என்ன பண்றாங்க, இண்டிபெண்டன்ஸா வாங்குறாங்க. ஸோ இது வந்து பல்வேறு விஷயத்துல பீப்புளை வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. அதுல ஒன்னு தலித் மூவ்மெண்ட். ஸோ தலித் பீப்புள் என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஓகே பல ஆண்டா நம்ம வந்து அடிமையா இருந்தோம், நமக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம், வி ஆர் டிவைடட் ரைட். ஸோ தலித் பீப்புள் ஸ்டார்டட் டு திங்க் அபவுட் தேர் சப்ரஷன்ஸ், தேர் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம் டு ரெசிஸ்ட் அகெயின்ஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் வயலன்ஸ். ஸோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பெரிய தலைவர் உருவாகிறார் சரிங்களா, ஹூ டிராஃப்ட் ஆர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். வி நோ தட் டாக்டர் B.R. Ambedkar, who is called as father of Indian constitution. He is also referred as father of Buddhism, Buddhist literature or something. Just a minute. Dalit Buddhist movement. He is also called as father of Dalit Buddhist movement. Please make a note. I repeat, Dr. B.R. Ambedkar, father of Indian constitution, I told you this. Father of Dalit Buddhist movement. அது என்ன புத்திஸ்ட், நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஹிந்துவோ இல்லை நான் கிறிஸ்டியனோ இல்லை நான் முஸ்லீமோ, முஸ்லீம் இல்லை ஹிந்தியோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ ஏதோ ஒரு விதத்துல நான் ஒரு ரிலீஜியனோட நான் அசோசியேட் ஆயிருக்கேன். ரிலீஜியனோட மட்டும் நான் அசோசியேட் ஆகாம நான் என்ன பண்ணுவேன், என்னோட இன்னொரு ஐடென்டிட்டியான காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட்ல நான் என்ன கம்யூனிட்டியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவாங்க சொசைட்டி என்னை டிவைட் பண்ணும். ஆனா ஹிந்துலயோ கிறிஸ்டியானிட்டிலயோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு புத்திசம்ல என்ன கிடையாது, காஸ்ட் சிஸ்டம் கிடையாது சரிங்களா. பெரிய ஆச்சரியப்படுறமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஐ கெஸ் மோர் தென் 40 மில்லியன்ஸ் பீப்புள்
இன் 20th சென்ச்சுரி தே கன்வெர்டட் இன்டு புத்திசம். ஏன்னா யாராவது நீ என்ன அப்படின்னு கேட்டா நான் புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த ரிலீஜியன்ல காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அதனால மேக்சிமம் பீப்புள் என்ன பண்றாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தே ஹவ் கன்வெர்டட், பர்டிகுலரா த அவுட்காஸ்ட் கம்யூனிட்டி, த தலித் கம்யூனிட்டி, தே ஹவ் கன்வெர்டட் தெம்செல்ஸ் இன்டு புத்திஸ்ட். பிகாஸ் அதுலயும் ஒரு பெயின் இருக்கு சரிங்களா. எவ்வளவுதான் அவங்களாலையும் அந்த அன்டச்சபிலிட்டியா இருக்கட்டும் சரிங்களா, ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் சொசைட்டில இல்ல, அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி இல்லைங்கிறத அவங்களால எத்தனை நாளுக்கு அது வந்து ஒத்துக்க முடியும். ஸோ அதனால அவங்க இருக்கிற அந்த இடம் வந்து அவங்களுக்கு அதை கொடுக்கல. ஸோ தே ரெசிஸ்ட் அண்ட் தே ஹவ் கன்வெர்டட் தெம்செல்ஸ் இன்டு புத்திஸ்ட். ஓகே, ஸோ இதுல நம்ம அம்பேத்கருமே புத்திஸ்டா கன்வெர்ட் ஆயிருக்கா சரிங்களா. ஸோ தட்ஸ் வை இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் தலித் புத்திஸ்ட் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ நான் ஆரிஜின் பத்தி பார்ப்போம். ஸோ தலித் லிட்ரேச்சர் அப்படிங்கறது, தலித் அப்படிங்கிற ஆரிஜின் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹையர் எஜுகேஷன்ல பாத்துருக்கோம், லாஸ்ட் பேட்ச்ல பாத்துருக்கோம். ஸோ ஹையர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா சொசைட்டி வந்து சதுர்வர்ணா, ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் சதுர்வர்ணா? கிளாஸ் சர்டிபிகேஷன், கிளாஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹோல் சொசைட்டிய அந்த காலத்துல அரசர்கள் காலத்துல சரிங்களா எப்படி டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்தியன் காஸ்ட் சிஸ்டம், அதைதான் நான் சொல்றேன். சதுர்வர்ணா அப்படிங்கிறது இந்தியன் காஸ்ட் சிஸ்டம், சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் பிராமன்ஸ் டுக் த ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் இஸ் சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சத்ரியாஸ்ங்கிறவங்க யாரு, வேற யாரும் இல்ல, கிங்ஸ் அண்ட் வாரியர்ஸ், அவங்கள நம்ம சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம், சத்ரியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. தென் தி தேர்ட் பிளேஸ் இஸ் ஃபார் வைஷ்யாஸ், வைஷ்யாஸ் இவங்க மோஸ்ட்லி யாரா இருப்பாங்கன்னா மர்ச்சன்ஸா இருப்பாங்க, மர்ச்சன்ஸ், ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருமே வைஷ்யாஸ் அப்படிங்கிற காஸ்டுக்குள்ள வருவாங்க. ஐ ரிப்பீட், த்ரீ காஸ்ட் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து பிராமன், செகண்ட் வந்து சத்ரியாஸ், தேர்ட் வந்து வைஷ்யாஸ். வைஷ்யாஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேடர்ஸா இருப்பாங்க, மர்ச்சன்ஸா இருப்பாங்க, ரைட், லேபர்ஸா இருப்பாங்க, சாரி, ட்ரேடர்ஸ், மர்ச்சன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். தென் த நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஷூத்ராஸ். ஷூத்ராஸ் ஷூத்ராஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபர்ஸ் சரிங்களா, லேபர்ஸா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தென் ஃபைனலி த லாஸ்ட் இஸ் அவுட்காஸ்ட். அவுட்காஸ்ட் அந்த டைம்ல அந்த டேர்ம் கிடையாது இல்லையா, ஸோ நம்ம அவங்களை எப்படி ரெஃபர் பண்றோம்னா அவுட்காஸ்ட் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் ரெப்ரசன்ஸ் தலித். ஸோ திஸ் இஸ் ஹவு சொசைட்டி வேர் டிவைடட். ஸோ இந்த இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் தான் பேசிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூரிங் த டைம் ஆஃப் 1500 ரைட், டியூரிங் த டைம் ஆஃப் ஆரியன் சிவிலைசேஷன், ஆரியன்ஸ் என்ன பண்றாங்க, யூரோப்ல இருந்து தே ஆர் மூவிங் டு ஏசியா. ஸோ ஆரியன்ஸ் அங்கிருந்து இங்க ஏசியாக்குள்ள வரும்போது தான் காஸ்ட் சிஸ்டம், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ 1500ல நம்ம அதை பார்க்கலாம். அப்ப யார் இந்த தலித்ஸ், எங்க அவங்களோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சரிங்களா. நம்ம இப்போ வந்து சொல்றோம் வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லயுமே இப்போ வந்து பர்டிகுலர் அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் அவங்களோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா அது மகாராஷ்டிரா தான் சரிங்களா. தென் வி நோ தட் இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எட்மண்ட் பர்க் ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாரு பாருங்க. யூ நோ எட்மண்ட் பர்க் ரைட், அ வெரி ஃபேமஸ் ரொமான்டிக் ரைட்டர், ரொமான்டிக் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம், எட்மண்ட் பர்க். அவரு இந்தியாவை பத்தி ஒரு லைன் சொல்றாரு பாருங்க, த ஐடியா ஆஃப் காஸ்ட் இஸ் சினானிமஸ் வித் த ஐடியா ஆஃப் இந்தியா. காஸ்ட் எல்லாம் இந்தியா இல்லைங்கிறாரு, அதுதான். பிகாஸ் நீங்க ஹோல் இந்தியன் இந்தியன் ஹிஸ்டரின்னு இல்லை, நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமா டிவைடட் சொசைட்டின்னு நம்ம எதை சொல்றோம்னா நம்மளோட இந்தியன் சொசைட்டியை தான் சொல்றோம் சரிங்களா. ஐ ரிப்பீட், வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே நிறைய டிவிஷன்ஸ் உள்ள ஒரு ஹிஸ்டரி யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் வை எட்மண்ட் பர்க் கமெண்டட் தட் இந்தியா, த ஐடியா ஆஃப் காஸ்ட் இஸ் சினானிமஸ் வித் த ஐடியா ஆஃப் இந்தியா. ஓகே, நவ் கிட்டத்தட்ட மெனி பீப்புள்
try to reform, try to give some reformations over their social discriminations. அதாவது நீ இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்றதுக்கான சில ரெஃபர்மேஷன்ஸ் ஆக்ட்ஸ் வந்து பிகினிங்ல இருந்து நடந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரியில there was a man called ஜோதி ராவ் பூலே, வெரி இம்பார்ட்டன்ட் மெம்பர், யூ ஷுட் நோ. ஸோ தலித் மூமெண்ட் ஓட ஆரிஜின் இவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். என்ன பண்றாரு இவரு, ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சார் இவர் 1848ல். ஐ ரிபீட், he is the first person to build school for girls in the year 1848. okay, adu mattum kedaiyadhu, avaroda society la he started to witness the sufferings of the outcast people. so avangaloda welfare kaga avaru vaala aarambikkarar. avaru mattum kedaiyadhu, avaroda manaviyana Savitri Bai Phule, ivanga rendu peroda name-ume therinjirukkanum, Jyothi Bai Phule and then Savitri Bai Phule. first இந்த ஜோதி பாய் பூலேக்கு தான், சாரி ஜோதி ராவ் பூலே இவருக்கு தான் என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்கன்னா மகாத்மா அப்படிங்கிற டேர்ம். ஓகே, லேட்டரா நம்ம காந்திஜிக்கு மகாத்மா காந்தின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மகாத்மா அப்படிங்கிற டேர்ம வந்து யாருக்குதான் சொல்லியிருக்கிறாங்களா, ஜோதி ராவ் பூலேக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, சரியா. ஸோ அவரோட புக் பாருங்க, குலம்கிரி, இட் இஸ் தேர் இன் தி ஸ்லைட், you can see here. Jyothi Rao Phule's, his famous work is Gulamgiri, which is published in 1873. So India la untouchables oda kashtam enna abingiradha first trace panna work in the Gulamgiri abin solran. Okay, and the work is by Jyothi Rao Phule, and he is a first person to reject Chadurvarna. இப்பதானே பார்த்தோம் சதுர்வர்ணா, வாட் இஸ் சதுர்வர்ணா, இந்தியன் காஸ்ட் கிளாஸ் சிஸ்டம், இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் ரொம்ப போல்டா ஃபர்ஸ்ட் எதிர்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜோதிராவ் பூலே தான். அண்ட் எதுல ஸ்பெசிஃபிக் பண்ணி எதுல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குலம்கிரி அப்படிங்கிற ஒர்க்ல, சரிங்களா. ஹி ரிஜெக்டட் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் அண்ட் தென் he also criticized brahmins. இந்த இடத்துல நீங்க நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னன்னு சொல்றாரு பாருங்க, குலம்கிரி வர்க்ல brahmins were not a people of indian origin அப்படி சொல்றாரு. இந்தியாவை சார்ந்தவங்களே கிடையாது. மகாராஷ்டிரால இருந்து ஆரிஜின் ஆனவங்க தலித் இல்லீங்களா, அவங்க இந்தியாவை சார்ந்தவங்க, அவங்களோட இடம் தான் இது. பட் brahmins என்ன பண்றாங்க, நம்மளோட இந்தியன் டெக்ஸ்ட் எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள முன்னிறுத்துற மாதிரியான விஷயங்களை வந்து பதிவு பண்றாங்க. ஓவர் த சென்சுரிஸ் இட் வாஸ் ரெட் அண்ட் இட் வாஸ் அக்செப்டட். அதனாலதான் நியூ ஹிஸ்டாரிசிசம் என்னன்னு சொல்லுவோம். வாட் இஸ் நியூ ஹிஸ்டாரிசிசம், மிஸ்ரெப்ரசன்டட். ஹிஸ்டரி கேன் பி மிஸ்ரெப்ரசன்டட் இல்லைங்களா. சோ தட் இஸ் new historicism. so பாருங்க, brahmins indian origin கிடையாது, but over the century still now நிறைய கோயில temples I'm recording the session, but still we have to accept what is true, right? அவங்களோட dominance தான் இருக்கு இல்லீங்களா, who are not the people of a country, country's origin, but we have to accept that, no other go. so இது எல்லாத்தையுமே இப்ப நான் பேசலங்க, ஜோதிராவ் பூலே தான் பேசுறாரு. ஓகே, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. now தலித் லிட்ரேச்சர், so what is தலித் லிட்ரேச்சர், I have given some explanation here. so we know it focuses on the lives and experiences of dalit community, சரிங்களா. so பல ஆண்டுகள் டிஸ்கிரிமினேஷன்ல இருந்திருப்பாங்க, so அவங்களோட லைவ்ஸ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியதுதான் தலித் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ப்ரிவலன்ஸ். ஸோ தலித் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. தலித் ரைட்டிங் அப்படிங்கிறது வேரியஸ் ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவிலிருந்து வர ஆரம்பிக்குது. பாருங்க, லிட்ரேச்சர் ஃப்ரம் மராத்தி, பங்களா, ஹிந்தி,
கன்னடா, பஞ்சாபி, சிந்தி, ஒடியா, தமிழ், சரிங்களா? ஸோ எல்லாருமே ஸ்டோரிஸ் ஆட்டோபயோகிராஃபிஸ் போம்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, யூ ஷுட் நோ திஸ் வுமன், யூ யூ கேன் எக்ஸ்பெக்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் ஹர், ஷீ இஸ் பாமா, வெரி வெரி ஃபேமஸ் தலித் ரைட்டர், அண்ட் ஷீ இஸ் மீனா கந்தசாமி, ஓகே, ஷீ இஸ் ஆல்சோ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டர். மீனா கந்தசாமி, ஷீ ரோட் அ ஒர்க் கால்ட் வென் ஐ ஹிட் யூ, The Portrait of an Artist as a Young Wife. The other title is The Portrait of an Artist as a Young Wife. It is there in the slide, don't worry. It's such an inspiring story it is, right? 21st century தான் அம்மா அழகா போல்டா பேசியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ the differentiation between the marriage, love marriage, arranged marriage. So even ஒரு unnamed narrator இருப்பா ஸ்டோரியில, போர்ட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் யங் ஒய்ஃப் பத்தி சொல்றேன். ஸோ ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் சம்ஹவ் மேல் ஷோவனிஸ்ட், சரிங்களா, சம் மிசோஜனிஸ்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு டாமினேட்டட் ஆள் ஹஸ்பண்ட், சரிங்களா? அவ என்ன பண்றா, அவளோட கஷ்டத்தை வேற யார்கிட்ட சொல்ல முடியும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாள். அப்பா பயப்படுவாரு, ஐயோ இவ டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தா நம்ம குடும்பமான என்ன ஆகுறதுன்னு. அம்மா ஆண்ட அதை ஹேண்ட் பல அட்வைஸ் கொடுப்பாங்க, என்ன அட்வைஸ், சரியா உனக்கு வந்து கல்யாணம் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு ஒரு வருஷம் இப்படிதான் இருக்கும், அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்துல போக போக அதுவே பழகிடும்ட்டு, அந்த மாதிரி அந்த அம்மா அட்வைஸ் பண்ணும். ஸோ வுமன் ஷி இஸ் சப்போஸ் டு அக்செப்ட் த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹர், அண்ட் மீனா கந்தசாமி ஷி போல்ட்லி எக்ஸ்போசஸ் ஹவு மென் வயலேட்டட் வுமன்ஸ் பாடி. She also talk about marital rape here, right? So the unnamed narrator is not accepting her husband's influence over her. So obviously that is marital rape. So idu ellathiyum pathi amma vandu romba bold ah pesirukku, right? She is also very very famous writer. You can expect questions from Meena Kanthasamy also. Bama, Meena Kanthasamy, then Arjun Dangal. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஸ்ரவன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தோம், தேவர் தே ஹவ் கிவன் கிரேட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் தலித் லிட்ரேச்சர். நவ் பயனர்ஸ் ஆஃப் தலித் லிட்ரேச்சர், சரண்குமார் லிம்பாலே, இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, சரண்குமார் லிம்பாலே, நாம்தியோ தாஷல், நாம்தியோ லக்ஷ்மண் தாஷல், ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் லக்ஷ்மண் தாஷல், ஹி வான் பத்மஸ்ரீ அவார்ட் 1999. தென் மகேஷ் வேதா தேவி, அதாவது நீங்க தலித் ரைட்டிங் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே தலித்தா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் நான் தலித்தா இருந்திருப்பாங்க, தலித்தா இல்லைனாலும் அவங்களோட பிளைட்டை கண்ணால விட்னஸ் பண்ணி அதை என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க அவங்களோட ரைட்டிங்ல. அந்த மாதிரியான ஒரு ரைட்டர் தான் மகேஷ் வேதா தேவி, ரைட்? அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரீட் பண்ணும் போது ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரீட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு நாவலா ரீட் பண்ணாலும் சரி, ஸோ யூல் யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் தட் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரைட்டர் மகேஷ் வேதா தேவி, ரைட்? ஷீ இஸ் ஃப்ரம் பிராமின் ஃபேமிலி, ஐரனிக்லி. தென் அர்ஜுன் தாங்கல், சச்சி ரவுத்ரே, ரபி சிங், பாமா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பூமணி, இமயம், மருகு, தென் பெருமாள் முருகன், ரீசன்ட்லி they have asked question from Perumal Murugan, then Gopi Sudhakar, right? So ivanga ellame pioneers of dalit literature appdi solranga. And then dalit literature ku whether seed abingiradhu enga irundhu aarambichirukna, one Dr. B.R. Ambedkar, seringla, avaroda paada avaroda dictum, so that have started path for dalit literature. And all simultaneously there was a movement called Black Panther movement, seringla, Maharashtra la தலித் பாந்தர் மூமெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு ஆக்சுவலா இன்ஸ்பிரேஷன் எதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, அமெரிக்கால பிளாக் பாந்தர் மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு பிளாக் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த நேம் தான் தலித் பாந்தர் மூமெண்ட் அப்படிங்கிறது, மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மூமெண்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன் கொடுக்குறது, அதுதான் தலித் பாந்தர் மூமெண்டோட நோக்கம். இதோட ஆரிஜினேட்டர் எல்லாருமே நம்ம பார்க்கலாம், இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கிறதுனால நம்ம பேசி. இப்ப பாருங்க, ஏர்லி தலித் லிட்ரேச்சர், இட்ஸ் நாட் ஃப்ரம்
16th century. It's not from 17th or 19th. Paranga, you can trace Dalit literature from 11th century. A cobbler saint called Madara Chennaiya. He is called as father of Vashana poetry. And there is also Tamil, Bhakti Dalit poets. Gora, Chokamela, Karma Mela, Tamil Chittas. பெரிய புராணம்ல இவங்களை பத்தின ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா. இவங்க எல்லாம் இந்த பர்டிகுலர் தலித் போயட்ஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸும் அண்ட் இந்த ஆட்களோட பேர் தமிழ் சித்தர்ஸோட பேர்ஸ் எல்லாம் வந்து பெரிய புராணத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அது மூலமா தான் அவங்க வந்து தலித் கம்யூனிட்டி அப்படிங்கறது நமக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. சரியா, இப்ப மாடர்ன் தலித் ரைட்டர்ஸ் பாருங்க. இப்ப சோஃபா நான் பைனஸ் பார்த்தோம் இல்லையா. இப்ப மாடர்ன் தலித் போயட்ஸ் அப்படிங்கறதுல ஸ்ரீ நாராயண குரு, then Jyothiba Phule, you can't find, நீங்க என்ன பண்ணக்கூடாது, மாடர்ன் ரைட்டர்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்க ஃபிட் பண்ணக்கூடாது. 20th சென்ச்சுரியோ 21st சென்ச்சுரியோ நீங்க ஃபிட் பண்ணக்கூடாது. How modern in their thoughts, சரிங்களா. அவங்களோட ரைட்டிங்ஸ்ல அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ரைட்டிங்ஸ்ல அவங்களோட தாட்ஸ்ல அவங்க எந்த அளவுக்கு மாடர்னா யோசிச்சிருக்கிறாங்க, ரைட். So that's what you should think. Jyothiba Phule, B.R. Ambedkar, Ayodhi Das, you'll get question from him. Ayyangalai, Poigail Appachan, right? They were some of the modern Dalit writers. இப்ப 21st century, நான் வந்து 21st century இருந்து போறேன். Very prominent Dalit writer, அதாவது first ஒரு Dalit woman நாவல் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த மாதிரி சிவகாமி. I have given her name, photo here, image here. 1957ல பிறந்திருக்கிறாங்க. பாருங்க, இவங்க ஒரு IAS officer. சரிங்களா, இதுக்கு முன்னாடி IAS ஆஃபீஸரா இருந்திருப்பாங்க, லேட்டரா ஒரு ஆக்டிவிஸ்டா மாறி இருப்பாங்க சரிங்களா. தலித் கம்யூனிட்டிக்கான வாய்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஆக்டிவிஸ்டா மாறினவங்க தான் சிவகாமி. அண்ட் இவங்களோட ஸ்டோரி தான் த கிரிப் ஆஃப் சேஞ்ச். நான் பிகினிங்ல சொன்னேன் இல்லையா, தங்கம் அப்படிங்கிற ஒரு விடோ இருப்பா, ரைட், பாவர்ட்டி ரிடன், ரைட், கம்ப்ளீட்லி வாய்ஸ்லெஸ். லேட்டர் அவளோட அப்ரஷனுக்கு எகெயின்ஸ்டா ஹவு ஷி resists the upper society, that becomes the story of grip of change. Okay, first in Tamil la na eludhirupanga, Tamil la parunga, paliyana kalidalum, seringla, idhu da Tamil title, paliyana kalidalum, 1989 la indha work vandirukom. Idha later ah English la translate panni the grip of change appdin kondu vandirukranga. Okay, and it is considered as masterpiece of the literature. Remember, now her second novel is Anandai. Okay, so இதுலயுமே பாத்தீங்கன்னா வுமன் தான் மெயின் ப்ரொட்டகனிஸ்டா இருப்பாங்க. சோ வுமனா எந்த மாதிரி எல்லாம் சப்ரஸ் பண்றாங்க தலித் வுமன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ் பை பிரீத்தம் கே சக்கரவர்த்தி இன் ஆஸ் த டேமிங் ஆஃப் வுமன். டேமிங் ஆஃப் வுமன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் அது வந்த வருஷம் 2011. அண்ட் ஹர் ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் இஸ் கதவடைப்பு. தமிழ்ல கதவடைப்பு 2011ல வந்திருக்கும். சோ மூணு வர்க்ஸ் பாக்குறோம், ஒன்னு த கிரிப் ஆஃப் சேஞ்ச், இன்னொன்னு அனந்தாயி, இன்னொன்னு கதவடைப்பு. கதவடைப்புங்கிறது போயட்ரி கலெக்ஷன், ரெண்டு நாவல், ஒன்னு கிரிப் ஆஃப் சேஞ்ச், பலியன கழிதலும், அனந்தாயி. தென் இது காலேஜ் டிஆர்பிஎஸ்ல கூட உங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர் இருக்கு பாத்தீங்களா. ஐ எம் நாட் வெரி ஷுர், பட் ஆப்வியஸ்லி இந்த பாடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்கிற மாதிரி தமிழ் லிட்ரேச்சர்லயும் இருக்கும். உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்னுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. தென் விஜிலா சித்திரபட், ஷீஸ் அ மலையாளி ரைட்டர், மலையாளி தலித் ரைட்டர் சரிங்களா. இவங்க ஒரு போயம் எழுதியிருப்பாங்க வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாடர்ன் வேஸ்ட் லேண்ட் இங்கிலீஷ் வேஸ்ட் லேண்ட் இங்கிலீஷ்ல ஒருத்தர் எழுதியிருப்பாரு, நமக்கு தெரியும். இப்ப இந்த விஜிலா சித்திரபட் வந்து வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி போயம் எழுதியிருக்கிறாங்க. சோ இதுல ஒரு தலித் உமன் சரிங்களா, ஹவு she was oppressed as a gender avum avala eppadi oppress pandranga, caste based avum avala eppadi oppress pandranga abingiradha expose panna kudiyadha avangala ella poetry il avangala moonu poetry collection kuduthiruken parunga. A Home Without a Kitchen, Mother Is Not a Poetic Figment of Our Imagination, Copied Notes, idu moonume inda ammaoda poetry collection. And she wrote poems, famous poems, A Place For Me, Can't Grow My Nails, The Autobiography of a Bitch, and Dev Kumar.
and his one of the main contribution towards Dalit movement அப்படினா the Apna theater அதாவது தெரு ஸ்ட்ரீட் தியேட்டர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் அப்னா தியேட்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ரீட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இவர் வந்து அவரோட கம்யூனிட்டி அதாவது நீங்க வந்து தலித் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தெர் வில் பி சோ மெனி கம்யூனிட்டிஸ் பிஹைண்ட் தட் சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரைட்டர்ஸுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியை ரெஃபர் பண்றவங்களா இருப்பாங்க இதுல நீங்க ட்ரைபிள்ஸும் கொண்டு வரணும் தலித் லிட்ரேச்சர் நீங்க படிக்கும் போது இதுல ட்ரைபிள்ஸும் வருவாங்க ஓகே ஸோ இவர் பாருங்க தேவ்குமார் பிலாங் டு பங்கி கம்யூனிட்டி ஹி எஸ்டாப்ளிஷ்ட் அப்னா தியேட்டர் இன் 1992 ரிமெம்பர் அண்ட் ஐ ஹவ் கிவன் ஹிஸ் பிளேஸ் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் ஹிஸ் பிளேஸ் ஓகே ஹி வாஸ் அ டிராமாட்டிஸ்ட் ஸோ ஃபார் நம்ம நாவலிஸ்ட் பார்த்தோம் போயட்ரி ரைட்டர்ஸ் பார்த்தோம் நவ் ஹி வாஸ் அ டிராமாட்டிஸ்ட் ஆல் ஹிஸ் பிளேஸ் ஐ ஹவ் கிவன் அ லிஸ்ட் பிளீஸ் ரீட் இட் அவுட் நவ் ஹோப் யூ கேன் சி ஹோப் யூ கேன் ரிமெம்பர் ஹர் இப்பதான் நம்ம பார்த்தோம் மீனா கந்தசாமின்னு சொன்னேன் இளவெனில் மீனா கந்தசாமி ஷி வாஸ் பார்ன் இன் 1984 ஷி இஸ் அன் இந்தியன் போயட் ஃபிக்ஷன் ரைட்டர் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஆக்டிவிஸ்ட் ஃப்ரம் சென்னை ஓகே ஸோ பாருங்க ரெண்டு போயட்ரி கலெக்ஷன் ஒன்னு டச் இன்னொன்னு மிஸ் மிலிட்டன்சி இதுல டச் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனுக்கு யார் ஃபோர்வர்ட் எழுதியிருக்கிறா கமலதாஸ் சரிங்களா கமலதாஸ் இஸ் அ வெரி ஃபேம் ரெனவுண்ட் இந்தியன் போயட் ஹோப் யூ ரிமெம்பர் கமலதாஸ் ஸோ இவங்க தான் ஃபோர்வர்ட் எழுதியிருக்கிறாங்க டச் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனுக்கு then she edited a bimonthly magazine called the Dalit okay and her other works maskara my lover speaks of rape mulikwani's dreams then I told the story when I hit you or a portrait of an artist as a young wife I told a story about an unnamed narrator right how differentiation between love marriage and அரேஞ்ச்ட் மேரேஜ் இதுல வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கறத வந்து அப்படியே ஒரு சொசைட்டிக்கு ஆகாத விஷயமா பாக்குற அந்த தாட் ப்ராசஸ வந்து இந்த அம்மா வந்து உடைச்சிருக்கும் அத ஒரு மித் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிருக்கோம் சரிங்களா அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கறதுதான் வந்து ரியல் அப்படிங்கறத எல்லாத்தையுமே க்வெஸ்சன் பண்ற மாதிரி இந்த அம்மா வந்து இந்த ஒர்க் எழுதிருக்கு சச் அன் எக்ஸலன்ட் ஒர்க் யூ ஷுட் ரீட் த சமரி ஷி கோ-ஆத்தர்ட் அயங்காளி அயங்காளிங்கிறவங்க வந்து தலித் லீடர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ இந்த தலித் லீடரை பேஸ் பண்ணி இந்த அம்மா வந்து ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்குது சரிங்களா இதுல நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தெர் வாஸ் அ மசாக் கால்ட் ஹில்வென்மணி மசாக் ஹில்வென்மணி அப்படிங்கிறது ஒரு வில்லேஜோட நேம் இந்த வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் ரீசண்டா டிசம்பர்ல வந்து இந்த இன்சிடென்ட வந்து கமாமரேட் பண்ணி நியூஸ் பேப்பர் ஹிந்துல போட்டிருந்தாங்க ரைட் ஸோ அதை ரீட் பண்ணும்போது ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல ஐ கெஸ் அரவுண்ட் இந்த வருஷம் 1968 ஷேக்வாரா இறந்ததுக்கு அடுத்த வருஷம் ஷேக்வாரா டைட் இன் 1967 அக்டோபர் 1960 தே வாண்ட் ஆஸ்க் but you should know such person right Che Guevara Karl Marx Friedrich Engels சரிங்களா so இவங்க எல்லாம் வந்து மறக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்ல முடியாது but still social media ல பேசப்பட்டிருப்பாங்களே தவிர television ஆல கிடையாது சரிங்களா அதெல்லாம் நம்ம நிறைய politics பேசலாம் okay இப்போ coming back கில்வினிமணி மசாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 44 லேபர்ஸ் ஃபார்மர்ஸ் சரிங்களா தி பிலாங் டு தலித் கம்யூனிட்டி இந்த 44 ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க சரிங்களா தங்களோட லேண்ட் லாட்ஸுக்கு ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா அந்த டைம்ல தான் வந்துட்டு இருந்து ஸோ கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் வந்து நல்லா இருக்கு நிறைய ப்ராஃபிட் லேண்ட் லாட்ஸ்க்கு கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இந்த தலித் பீப்புள் ஸோ லேண்ட் லார்ட்ஸ் கிட்ட அதாவது ஹையர் கிளாஸ் பீப்புள் அவங்க கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க சரிங்களா எங்களுக்கு நீங்க கொடுக்குற கூலியில இருந்து ஒரு 50 பைசாவோ ஒரு ரூபாவோ என்ன பண்ணுங்க கொஞ்சம் எங்களுக்கு ஏத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க சரிங்களா அது வரைக்கும் அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா திஸ் பீப்புள் ஷுட் நாட் ரைஸ் தேர் ஹெட் அண்ட் தே ஷுட் பி வாய்ஸ்லெஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் பட் இப்போ they have raised their heads and they have asked something but
நாட் இன் அன் ஒரு அதிகார தோணிலெல்லாம் கேட்கல, ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார்ம்ல தான் கேக்குறாங்க. பட் அவங்க குவெஸ்டின் பண்றாங்க, அவங்க கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 44 தலித் என்ன பண்றாங்க அப்படின்னா, நைட் டைம்ல ஒரு ஹட்ல வச்சு என்ன பண்றாங்க, இவர் பேர்ன்ட் அவுட் கம்ப்ளீட், அந்த 44 பேரும் இறந்து போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா எஸ் அரவுண்ட் சம் பீப்புள் 4 or 5 அவங்களுக்கு உயிர் பழச்சிருப்பாங்க, மத்த எல்லாருமே அந்த இன்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தது அண்ணாதுரை, சரிங்களா? சோ அப்போ கருணாநிதி அதுக்கப்புறம் சில லீடர்ஸ் என்ன பண்றாங்க, டைரக்டா போய் அதை இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்றாங்க, அந்த இடத்த போய் பார்த்து இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயுடு, கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், சரிங்களா? சோ அவரை என்ன பண்றாங்க, 10 வருஷம் கான்விக் பண்றாங்க, ஜெயில இம்ப்ரிசன்மெண்ட் அவருக்கு கிடைக்குது. லேட்டரா அவர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொண்டுன்ற ரிவெஞ்சுக்காக, அவர் தான் லேண்ட் லார்ட், அவர் தான் இதுக்கு முன்ன இந்த பிளாட்டை பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லி கொண்டுடுறாங்க. ஸோ இந்த கில் வெண்மணி மசாக் அப்படிங்கிறது இதுதான், அந்த வேஜை வந்து கூட கொஞ்சம் கேட்டதுக்காக அப்படி உயிரோட அந்த ஆட்களை வந்து எரிச்சதுதான் அந்த கில் வெண்மணி மசாக் அப்படிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த அம்மா ஒரு நாவல் எழுதியிருக்கும், இந்த ஜிப்சி காடஸ். ஓகே, ஸோ தென் ஷி ஆல்சோ ஒர்க்ட் ஃபார் மேகசின்ஸ் கால்ட் அவுட்லுக் இந்தியா அண்ட் த ஹிந்து. ரிமம்பர், ஓகே. Now, Dr. B.R. Ambedkar, இவரை பத்தி நமக்கு தெரியாத விஷயம் சொல்ல முடியாது. So, Ambedkar, we know that man from Dalit community, later earned a name called Baba Sahib. சரிங்களா? ரொம்ப மரியாதையா ரொம்ப ஆசையா இவர் என்னன்னு கூப்பிடுறாங்க, பாபா சாஹிப் அப்படின்னு கூப்பிடுறாங்க. And then former law and justice minister, we know. And he is the one who headed drafting the constitution of India. That's why he is called as father of Indian constitution. And he was an economist, he was a professor, he was a lawyer. Seringla ivaroda biography me kekkuradhukku romba inspiring ah irukum. If possible do listen on YouTube. So then 1956 la already I told you he converted Buddhism, converted to Buddhism. And ivara follow panni ivara inspiration ah eduthukra ovvorthangalume later ah pathina half kittadana millions and millions of people converted themselves into Buddhist abingiradhe nama paathom. Right, he received Bharat Ratna, but posthumously. சரியா, நம்ம ஆளுங்க உயிரோட இருக்கும் போது யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, சரியா? செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவார்டு கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. விஜயகாந்த் கோப்பு தானே பண்ணாங்க. ஸோ 1990 posthumously received Bharat Ratna. And இவர இன்னொரு மரியாதை நிமித்தமா இவர் என்னன்னு சொல்றாங்க, ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஆனர் பண்ற மாதிரி சொல்றாங்க. தென் இவரோட வீக்லிஸ் பாருங்க, மூக் நாயக் ஜனதா. ஸோ இது ரெண்டுமே அவரோட வீக்லிஸ் நியூஸ் பேப்பர்ஸ். இது மூலமா என்ன பண்றாரு, தலித் பீப்புளுக்காக வாய்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் அவரோட மேஜர் ஒர்க்ஸ் அண்ட் தே லாஸ்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், சரிங்களா? ஆல்ரெடி கேட்டிருக்கான், இந்தியா ஆஸ்ட்ரசைஸ்ட் இஸ் இஸ் நியூஸ் பேப்பர். அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிறது வந்து அவர் வந்து ஜஸ்ட் எழுதியிருப்பாரு, ஸ்பீச்க்காக ஒரு இடத்துல போய் பேசணுங்கிறதுக்காக எழுதியிருப்பாரு, பட் இட்ஸ் அன் அன்டெலிவர்ட் ஸ்பீச், அவர் அந்த ஸ்பீச்சை வந்து டெலிவர் பண்ணல. தென் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான், த புத்தா அண்ட் ஹிஸ் தர்மா, Waiting for Visa is his autobiography. Already I told you, in the Dalit literature portha matla irukkudiya major leaders or writers avangaloda biographies, autobiographies are very famous nu solirundha. So idhula neenga B.R. Ambedkar oda autobiography therinjikkalam. Already they asked in exams, Waiting for Visa, it's his autobiography. Then the next writer is Vasant Moon. He was a civil servant, seringla? Ivarum Ambedkar oda fan, Vasant Moon abingara. And இங்கிலீஷ்ல எழுதப்பட்டு ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன ஒரு தலித்தோட ஆட்டோபயோகிராபி அப்படின்னா அது இந்த வசந்த் மூனோட ஆட்டோபயோகிராபி தான். தட் இஸ் வஸ்தி க்ரோயிங் அப் அன்டச்சபிள் இன் இந்தியா. ஐ ரிப்பீட், தட்ஸ் ஐ ஹவ் கிவன் ஹியர், த ஃபர்ஸ்ட் தலித் ஆட்டோபயோகிராபி டு பி பப்ளிஷ்ட் இன் இங்கிலீஷ், அது வந்து வசந்த் மூனோட புக். ஓகே, வஸ்தி க்ரோயிங் அப் அன்டச்சபிள் இன் இந்தியா. வி நோ அன்டச்சபிள் இஸ் அ நாவல் பை முல்க்ராஜ் ஆனந்த். முல்க்ராஜ் ஆனந்தோட ஒர்க்ஸ் எல்லாமே நோட்டபிள். And avaroda works kattayam kepan exam la. Now Babu Rao Bahl, ivaroda works na inge koduthiruken, ivaroda works mattum neenga therinjikitta podu, seringla? Avaroda poetry collection enadhu, short stories enadhu ingiradha therinjikkanum. And remember, his short stories were translated by Jerry Pinto. Okay, adha na koduthiruken specific, when I had concealed my caste, this is a short, it's a collection of stories which was translated by Jerry Pinto. This sort of questions, எங்க யாரு டிரான்ஸ்லேட் பண்ணா,
யாரு ஃபோர்வர்ட் எழுதலாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, டச், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி பை, இட்ஸ் அ போயட்ரி பை மீனா கந்தசாமி. ஃபார் தட் கமலதாஸ் ரோட் ஃபோர்வர்ட், ரைட்? யூ ஷுட் நோ ஆல் சச் டீடைல்ஸ். நவ் திஸ் மென் நந்தியோ லக்ஷ்மண் தாஷல், மராத்தி போயட், பூனேல பிறந்திருப்பார் சரிங்களா. பிகினிங்லயே நான் அவரை பத்தி சொன்னேன், ஹி வான் பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1999ல ஹி வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ. அதுக்கப்புறம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து இவருக்கு 2004ல கொடுத்துருப்பாங்க. 2014ல இறந்திருப்பாரு, ஆள் உடல் நல சரி இல்லாம இறந்திருப்பாரு சரிங்களா. சொல்லியிருந்தேன் இல்லையா பிகினிங்லே, தலித் பேந்தர் மூமெண்ட், பிளாக் பேந்தர் மூமெண்ட் எப்படி யூஎஸ்ல இருக்கோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தலித் பேந்தர் மூமெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அதோட ஃபவுண்டரே யாரு, நந்தியோ லக்ஷ்மண் தாஷர். ஓகே, ரிமெம்பர் ஹிஸ் நேம். அண்ட் இவரோட இந்த பேந்தர் மூமெண்ட்ல அசோசியேட்டா இருக்கக்கூடிய அனதர் ரைட்டர்ஸ் ஐ ஹவ் கிவன், அர்ஜுன் தாங்கல் இஸ் ஃபேமஸ், ராஜா தாலே, ஜே வி பவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே பிலாங் டு சிமிலர் கம்யூனிட்டி அண்ட் தே ஃபார் த அசோசியேட்டட் வித் தலித் பேந்தர் மூமெண்ட். அண்ட் வீ நோ வாட் இஸ் தலித் பேந்தர் மூமெண்ட், சோசியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு எகெயின்ஸ்ட் வாய்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. தட் இஸ் த திங். ஹிஸ் போயட்ரி கலெக்ஷன் இஸ் கோல்பிதா. தென் ஹவு, பாருங்க ஹிந்தியில எழுதியிருக்கிறார், ஹவு எஜுகேட்டட் ஆர் யூ, இட் இஸ் இஸ் ஹிந்தி ஒர்க் இன்ஸ்பயர்ட் பை மாவோயிஸ்ட் தாட்ஸ். தென் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திய ரெஃபர் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, கேல் அண்ட் பிரியதர்ஷினி. தென் ஹீரோ டூ நாவல், செஞ்சுரி ஆஃப் பிளைண்ட்னஸ், அம்பேத்கர் மூமெண்ட், ஹங்கர் இஸ் இஸ் போயம். இவரோட போயிட்ரிய திலீப் சித்ரே, ஹூ இஸ் அ ரெனவுண்ட் இந்தியன் ரைட்டர், இந்தியன் போயட், திலீப் சித்ரே டிரான்ஸ்லேட்டட். அவரோட போயிட்ரி எல்லாத்தையுமே திலீப் சித்ரே தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு, ரிமெம்பர். தென் மந்தாகினி பாட்டில், எ யங் ப்ராஸ்டிடியூட், த காலேஜ் ஐ என்டர்ட், விச் இஸ் ரிட்டன் இன் மராத்தி. நந்தியோ லக்ஷ்மண் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆதர், யூ ஷுட் நோ. நெக்ஸ்ட் ரைட்டர்ஸ் அர்ஜுன் டாங்கல், பாய்சன் பிரீட் அப்படிங்கிறது வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபி டு பி ரிட்டன் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத பார்த்தோம், வசந்த் மூனோட ஒர்க் த க்ரோயிங் அன்டச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆந்தாலஜி ஆஃப் தலித் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா பாய்சன் பிரீட். இந்த பாய்சன் பிரீடுங்கிற ஆந்தாலஜிய எடிட் பண்ணது அர்ஜுன் டாங்கல். ஓகே, ஸோ ஐ பிலாங் டு இஸ் இட் இஸ் இஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒர்க். தென் ஓம் பிரகாஷ் வால்முகி, வால்மீகி, அவரோட ஜூதன் ஃபேமஸ், ஜூதன் தே ஹவ் ஆல்ரெடி ஆஸ்ட் இன் நெட், ப்ரெஸ்கிரைப்ட் இன் மெனி காலேஜஸ் ஆல்சோ. ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஜூதன், தலித் லிட்ரேச்சர்ல ரொம்ப ஃபேமஸ், அண்ட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் பை அருண் பிரபா முகர்ஜி. இப்பவுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யூ ஹாவ் டு தர. ஓகே, தென் ஐ ஹாவ் கிவன் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் நேம், ரீட் இட் அவுட். So I have given few writers here and na solirundhale konja autobiography solran solittu, so konja eludhikonga. The narrated autobiography of Muli, MULI, the narrated autobiography of Muli, idu vandu Oriya language la ezhudapattathu seringala. Later it was translated in English by James M. Freeman. The narrated autobiography of Muli, it is written in Oriya. Later it was translated in English by James M. Freeman. Enna title la ezhudirukkaranu parunga, James Freeman, Untouchable, an Indian Life History. Untouchable, an Indian Life History. இதுல பாத்தீங்கன்னா இந்த கதையில வரக்கூடிய மொழி, அதுலயே ஸ்டோர் உங்களுக்கு டைட்டிலே பாருங்க, அந்த நரேட்டட் ஆட்டோபயோகிராபி ஆஃப் முலின்னு இருக்கு. ஸோ இதுல முலிங்கிறவன் வந்து ஒரு கம்யூனிட்டி, பௌரி அப்படிங்கிற கம்யூனிட்டியை சார்ந்தவன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், தலித் அப்படிங்கிறதுல யூ ஹாவ் மெனி கம்யூனிட்டிஸ், அதுல ஒண்ணுதான் பௌரி அப்படிங்கிறது, BAURI, இந்த பௌரி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஸோ இந்த மொழி வந்து இந்த கம்யூனிட்டியை சார்ந்ததுனால சின்ன வயசுல இருந்து வாட் ஆர் ஆல் தி ட்ராமாஸ் ஹி ஹஸ் ஃபேஸ்ட், யூ நோ, seeing their face is polluted அப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. அப்பர் கிளாஸ் பீப்பிள் seeing the face of the outcast, அது இல்லைன்னா தொட்டுட்டாங்க அப்படின்னா that means they were polluted, right? உடனே என்ன பண்ணுவாங்க, போய் ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி தலைக்கு குளிச்சு then they'll go to home, right? So அந்த மாதிரி ஒரு
பீப்புளா தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. சோ இந்த மொழி வந்து ஹி இஸ் எக்ஸ்போசிங் ஆல் தி ட்ராமாஸ் ஹி ஃபேஸ்டு டியூரிங் ஹிஸ் சைல்ட்ஹுட் த்ரூ திஸ் வர்க் த நரேட்டட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மொழி. தென் தி நெக்ஸ்ட் வர்க் இஸ் லக்ஷ்மன் மனே MANE லக்ஷ்மன் மனே. இவர் ஒரு வர்க் எழுதியிருக்காரு பாருங்க, உப்பரா UPARA உப்பரா. It is written in Marathi language. It is written in Marathi language. 1984 la ind upparangra work vandirukku. Idhula and Lakshman Mane nu solran pathingala, ivar vandu Kaikadi community sarndavar. Kaikadi 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 community KAIKADI Kaikadi community. So the Lakshman Mane da in the Kaikadi community la first graduate ana oral seringla first graduate varaiku pona or graduation varaiku pona oral appadina adu Lakshman Mane da in the community Kaikadi community. The next person is Lakshman Gaikwad. He wrote the work called The Branded, BRANDED. Lakshman Gaikwad, he wrote the work The Branded. So here he exposes the life of Uchala community, UCHALA Uchala community. நீங்க இப்போ இந்த ஆட்டோபயோகிராபிஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, நான் ஆல்ரெடி பிகினிங்லயே சொல்லிருந்தேன், மெயின் ஸ்ட்ரீம் லிட்ரேச்சர் மெயின் ஸ்ட்ரீம் ஆட்டோபயோகிராஃபிக்கும் தலித் ஆட்டோபயோகிராஃபிக்கும் உள்ள முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க மெயின் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனோட சஃபரிங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்போஸ். இப்போ இஃப் யூ டேக் த லைஃப் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப் அப்படின்னா அந்த அம்மாவோட பர்சனல் ட்ராமாஸ் லைஃபை மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அந்த அம்மா எழுதியிருக்கும் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருந்தா. பட் இப்போ அன்டச்சபிள்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது தலித் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பர்சனோட லைஃப் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்டிங் ஒன் பர்டிகுலர் கம்யூனிட்டி சரிங்களா, ஒரு ஹோல் சமுதாயத்தையே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுதான் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி இல்லையா. ஸோ யூ ஷுட் நோ த டிஃபரன்சஸ் பிட்வீன் தெம். So there is a term called Dalit consciousness. Please make a note. You have studied different consciousness, right? Double consciousness padichirupinga, triple consciousness padichirupinga, Shakespeare consciousness. So these are all the different consciousness you have studied. Blood consciousness, right? So if on the list la neenga enna therinjikkanum, Dalit consciousness. So what is Dalit consciousness? Nothing but creating awareness in Dalit community. சரிங்களா, தலித் பீப்புளுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது சரிங்களா, ஹவு டு ரெசிஸ்ட் தேர் அப்ரஷன் சரிங்களா. ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான் வந்து தலித் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தலித் லிட்ரேச்சர், ஸோ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, in the year 1958 there was a society called Maharashtra Dalit Literature Society. So there was a meeting conducted by this Maharashtra Dalit Literature Society in the year 1958. So the meeting was held in Mumbai. அந்த டைம்ல இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கிற சமயத்துலதான் தலித் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே, ஐ ரிபீட், தலித் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது டன் பை அ சொசைட்டி கால்ட் மகாராஷ்டிரா தலித் லிட்ரேச்சர் சொசைட்டி. அண்ட் அந்த மீட்டிங் மும்பைல நடக்குது. ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் தலித் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டேர்ம் ஃபைன் பண்ணப்படுது. 1958 remember. There were many caste organizations, அதாவது தலித் caste organizations நிறைய இருக்கு.
அதுல மகாராஷ்டிரால நம்ம பார்த்தோம் இல்லையா, தலித் பேந்தர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். இதே மாதிரி தமிழ்நாடுல ஆர்கனைசேஷன் இருக்கு, அருந்ததியினர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ தலித் ஆர்கனைசேஷன். Should I repeat any points, guys, so far? பார்த்ததுல அனுஷ்கா படம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அருந்ததி, அருந்ததியினர். ஓகே, any other thing should I repeat? Ask me. அருந்ததியினர் இன் தமிழ்நாடு. இதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. யூ ஜஸ்ட் கூகுள் இட். ஐ ஹவ் ஹேண்டில்ட் வெரி ஃபியூ ஆத்தர்ஸ் டுடே. இதுல நம்ம இன்னும் நிறைய ஆத்தர்ஸ் வி கேன் ரீசர்ச் அண்ட் வி கேன் ஆட். ஸோ நான் ஐ ஹவ் கிவன் யூ அ கிளிம்ஸ், கோ த்ரூ சம் மோர் தலித் ரைட்டர்ஸ் ஆல்சோ, ஓகே, ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ வி கேன் எக்ஸ்பெக்ட் க்வெஸ்சன்ஸ் இன் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் ஆர் காலேஜ் டிஆர்பி செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், எந்த எக்ஸாம் எழுதினாலும் இப்போ இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி அவேர். மேம் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லைடு வந்து ஷோ ஆகல மேம், அது மட்டும் காட்ட முடியுமா? So how was today's session, Dalit literature? Do you like it or whether you feel it is boring? Very interesting, ma'am. Really, I'm never a fit Dalit literature and all, but today it was very useful. I learned something new. Thank you. Thank you so much. So your name? So feedback sonna diya irpa, unga name solreenga? Yes, ma'am. Kokila, ma'am. Thank you, thank you. Okay. Thank you, ma'am. This is the first time I'm listening about Dalit literature, ma'am. So I got a really interesting session today. It is interesting. Thank you. Thank you so much. Further, idhe madri classes nama paakalam. Okay. So hope it is useful. Thank you, guys. Then we'll see tomorrow. I didn't ask you a question today. But anyhow, you'll have a question tomorrow. Study and come. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you.